வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. இன்னும் சில தினங்களில் அமெரிக்காவில் புதிய ஆட்சி அமையவுள்ள நிலையில் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் என்ற முக்கோணம் எப்படி மாறும் என்பதை பார்க்க பலர் ஆவலுடன் உள்ளார்கள். ஜனாதிபதி டிரம்ப் ஆட்சியில் இந்த முக்கோணம் வெளிப்படையாக மிக தெளிவாக தெரிந்தது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் என்ற முக்கோணத்தில் ஒரு பக்கம் இஸ்ரேலும் ஈரானும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் நீண்ட நாள் விரோதிகள். முக்கோணத்தின் மற்ற இரு பக்கங்களிலும் இஸ்ரேல் எதை செய்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு என்பது ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகத்தின் கொள்கை. அதேபோல ஈரான் எதை செய்தாலும் தவறு என்பது ஜனாதிபதி டிரம்பின் சொந்த கொள்கை. ஆனால் ஜோ பைடனின் ஆட்சியில் அப்படியொரு தெளிவான முக்கோணம் தெரிய வாய்ப்பு குறைவு. அந்த முக்கோணத்தில் ஒரு பக்கம் மட்டுமே எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும். அது இஸ்ரேலும் ஈரானும் என்ற பக்கம். அவர்கள் அன்றும் எதிரிகள், இன்றும் எதிரிகள் என்று எந்த மாற்றமும் கிடையாது. முக்கோணத்தின் மற்ற இரு பக்கங்களிலும் தான் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் எவ்வளவு விரைவில் தெரியும் என்பது தற்போதுள்ள கேள்விக்குறி. காரணம், ஜனாதிபதி டிரம்ப் இம்மாதம் 20 மதியம் 12 முதல் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறும் போது அவரால் மிகவும் குளறுபடியாக்கப்பட்ட ஒரு வெளியுறவு கொள்கையை புதிய ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு விட்டுவிட்டு போகின்றார். அதை ஜோ பைடனும் இவருடைய நிர்வாகமும் துரித கதியில் மாற்ற வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. இதனால் இஸ்ரேலிய ஈரானிய மோதலோ, இஸ்ரேலிய பாலஸ்தீன மோதலோ புதிய ஜனாதிபதியின் முன்னுரிமை பட்டியலில் முதல் இடங்களில் இருக்காது என்று ஊகிக்கலாம். ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அழுத்தம் கொடுப்பதில் பெயர் போனவர். இதனால் அவர் எவ்வளவு விரைவாக புதிய ஜனாதிபதி ஜோ பைடனை தமது பக்கமாக இழுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக இழுக்க முயற்சி செய்வார். இஸ்ரேலில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்த நேத்தன்யாகு எந்த ஒரு புதிய அமெரிக்க ஜனாதிபதி வந்தாலும் அவரை முதலில் சந்தித்துவிடும் வெளிநாட்டு தலைவராக இருந்திருக்கின்றார். ஆனால் இம்முறை சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அப்படியொரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப் போவதில்லை என கூறுகின்றார்கள். புதிய ஜனாதிபதியை வெள்ளை மாளிகையில் சந்திப்பதற்கு எவ்வளவு சீக்கிரம் தேதி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேதி கொடுங்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் ஒரு கோரிக்கையை அனுப்பி வைத்தது. அந்த கோரிக்கைக்கு ஜோ பைடன் நிர்வாகம் கொடுத்திருக்கும் பதிலை இஸ்ரேலிய பிரதமர் அவ்வளவாக ரசிக்கப் போவதில்லை. அந்த பதிலில், தற்போதுள்ள கொரோனா தொற்று காரணமாக ஜோ பைடன் வெளிநாட்டு தலைவர்களை உடனடியாக சந்திக்கும் திட்டம் ஏதும் இல்லை என கூறப்பட்டதாக சொல்கின்றார்கள். புதிய ஜனாதிபதியாக போகும் ஜோ பைடனுக்கு இஸ்ரேலிய பிரதமரை சந்திப்பதில் எந்த அவசரமும் இல்லாதிருந்திருக்கலாம். ஆனால் இஸ்ரேலிய பிரதமருக்கு புதிய அமெரிக்க ஜனாதிபதியை அவசரமாக சந்திக்க வேண்டிய அவசியம் உள்ளது. காரணம், ஜோ பைடன் தாம் ஜனாதிபதியான பின் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமாவின் காலத்தில் ஈரானுடன் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு மீண்டும் உயிர் கொடுப்பேன் என கூறியுள்ளார். இதனால் புதிய ஜனாதிபதி ஜோ பைடன் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் என்ற பாதையில் போவதற்கு முன் அவரை சந்திக்க விரும்புவார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு. அந்த ஒப்பந்தத்தில் இருந்து ஜனாதிபதி டிரம்பை அழுத்தம் கொடுத்து வெளியேற வைத்த இருசக்திகள் இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும். இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே மறைமுகமாக ஒரு தொடர்பு நீண்ட காலமாக இருந்தது. இருதரப்பும் வெளிப்பார்வைக்கு எதிரெதிர் திசையை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இருதரப்புக்கும் இடையே மேல்மட்டத்தில் நல்ல புரிந்துணர்வு இருந்தது. இப்போது திடீரென இருதரப்பும் அந்த ரகசியத்தை உடைத்துள்ளார்கள். இஸ்ரேலிய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு நேரில் சென்று இளவரசரை சந்தித்தார் என்பதை இஸ்ரேலிய அரசின் முக்கியஸ்தர்களையே வைத்து வெளியே சொல்ல வைத்தார்கள். அதற்கு முக்கிய காரணம் புதிய ஜனாதிபதியாக போகும் ஜோ பைடன் தான். நாம் இப்படி சொல்வதால் ஜோ பைடன் சொல்லித்தான் இஸ்ரேலிய பிரதமரும் சவுதி இளவரசரும் சந்தித்தார்கள் என்று அர்த்தமில்லை. இந்த சந்திப்பு மூலம் புதிதாக ஜனாதிபதியாக போகும் ஜோ பைடனுக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருக்கின்றார்கள் இருவரும். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். ஈரானுடன் நீங்கள் அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றை மீண்டும் செய்து கொள்ள விரும்பினால் இஸ்ரேல், சவுதி அரேபியா என்ற இரு நாடுகளின் கூட்டு எதிர்ப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று இவர்கள் இருவரும் தெளிவாக ஜோ பைடனுக்கு சிக்னல் கொடுத்திருக்கின்றார்கள். இதனால் ஈரான் விஷயத்தில், முக்கியமாக அணுசக்தி ஒப்பந்த விஷயத்தில் முடிவு எடுப்பது ஜோ பைடனுக்கு சுலபமானதாக இருக்க போவதில்லை. இம்முறை அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் என்ற முக்கோணத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றன என்பதை பார்க்கலாம்.